என்னோட ஜேர்னி வந்து ஜல்லிபட்டியிலேருந்து பெங்களூருக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து வெல்ஸ் ஃபார்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து என்னோடய ஜாபுக்காக வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு ஜனவரி வந்து 29th வந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு வெல்ஸ் ஃபார்கோலேருந்து, உங்களுக்கு வந்து ஜனவரி 30th வந்து பெங்களூரில் வந்து இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி. வெல்ஸ் ஃபார்கோ அப்படிங்கிறது ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் ஃபினான்சியல் சர்வீஸ் ப்ரொவைடிங் கம்பெனி. என் கூட வந்து 60+ மெம்பர்ஸ் இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இன்டர்வியூ போகும்போது ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல் ரொம்ப ஃபியராக வந்து ஃபீல் பண்ணேன், பிகாஸ் இட் ஹாஸ் எ டிஃப்ரெண்ட் அண்ட் நியூ ஆம்பியன்ஸாக வந்து இருந்துச்சு எனக்கு. பட் இருந்தாலும் என்னோடய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் கொடுத்த கான்ஃபிடென்ஸ்னால நான் அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து அட்டன் பண்ணேன். அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு வந்து இப்போ ஜாப் ஆஃபரும் கிடச்சிச்சு. அந்த ஜாப் ஆஃபர் கிடைக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னவாக இருந்துச்சுன்னா என்னோடய ரெசியூம்லேருந்து ப்ராஜெக்ட் ஐடிஜி தான். நாங்கள் வந்து எம்காம் அப்ளைட் ஃபினான்ஸ் படிக்கும்போது 3 ப்ராஜெக்ட் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இஸ் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் அனாலிசிஸ், செகண்ட் ஒன் இஸ் அப்ளைட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், தேர்ட் ஒன் இஸ் அப்ளைட் கார்பரேட் ஃபினான்ஸ். இந்த 3 ப்ராஜெக்ட்லேயுமே நாங்கள் கம்பெனிஸோட ரியல் டைம் டேட்டாஸை எடுத்து கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து நான் இன்டர்வியூர் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சது, அவர் சொன்னது எல்லாமே நீங்கள் வந்து ஓவர் குவாலிஃபை ஃபார் த ஜாப் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த ஒரு பதில் அவங்ககிட்ட இருந்து வரும்னு சொல்லி. நான் அப்ளை பண்ண ரோல் அசோசியேட் லோன் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸர், பட் எனக்கு வந்து ஆஃபர் வந்தது அசோசியேட் லோன் சர்வீஸிங் ரெப்ரசன்டேட்டிவ். நான் அப்ளை பண்ண ரோலை விட ஒரு ஹை பொசிஷன் வந்து எனக்கு ஆஃபர் வந்து கிடச்சிது. ஆக்சுவலி இதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னா என் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த கிரெடிட் எல்லாமே என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்க்கு தான் சேரணும். அண்ட் ஸ்பெஷல் தேங்க் வந்து என்னோட ஆர்விஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன், பிகாஸ் ஒரு ஒண்டர்ஃபுல்லான கரிக்குலம் வந்து எங்களுக்காக ஃப்ரேம் பண்ணி கொடுத்ததுக்காக. தேங்க்யூ.